ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சசிஸ் ஃபேவரட் சமையல். இன்றைக்கி நம்ம சைட் டிஷ்ஷில் சப்பாத்தி, நான் இதுக்கான சைட் டிஷ் தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது என்ன சைட் டிஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஷ்ரூம் மஞ்சூரியன் கிரேவி தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அந்த மஷ்ரூமை ஃப்ரை பண்ணுறதுக்கான அந்த பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் ஒரு கால் கப் எடுத்துக்கோங்க, ரெட் சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்தது கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் சோயா சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிவிடுங்க. அப்படியே கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருங்க. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு எடுத்துக்கோங்க. தண்ணி நிறையா ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கெட்டியான பதமாக இருக்கணும். இப்போ அதில் 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க, மிளகுத்தூள். இப்போது பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் நான் மஷ்ரூம் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் வேண்டிய சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்னதாக வேண்டாம், பெருசாக போடணும்னு நினச்சிங்கன்னா பெரிய சைஸில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் அந்த பேஸ்டில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஓகே, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம உடனே கூட ஃப்ரை பண்ணலாம். ஊற வச்சு பண்ணோம்னா அந்த டேஸ்ட்டு, உப்பு காரம் டேஸ்ட்லாம் நல்லா அந்த மஷ்ரூமில் இறங்கி இன்னும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் இன்னும் நீங்கள் நல்லா கலராக சிகப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த சிகப்பு கலர் பவுடர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இதே மாதிரி எல்லா மஷ்ரூமையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய ஆனியன் 2 நம்பர் எடுத்திருக்கேன், பூண்டு 1 10 பல் எடுத்திருக்கேன், இஞ்சி கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்துருங்க. இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக இந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் அந்த கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அந்த வெங்காயம் பாருங்கள், கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இப்போ அதில் இஞ்சியும் சேர்த்துருங்க. எல்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க, பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா அந்த வெங்காயம் கட் பண்ணுற மாதிரியே அந்த அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதில் தக்காளி சாஸு 2 டேபிள்ஸ்பூன் போட்டுருங்க. அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
இப்போ அதில் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிடுங்க. நான் இந்த கிரேவி ஒரு 100 கிராம் மஷ்ரூம் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சியெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கிரேவி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த திக்கான கிரேவி பதத்துக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அதில் கரைச்சி ஊற்றிடுங்க. நல்லா கொதிச்சிருச்சுன்னா நல்லா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ அதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருங்க. இதில் வேறு ஒன்றும் காரம் கிடையாது, நம்ம வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த மஷ்ரூமை அந்த கிரேவியில் சேர்த்துருங்க. ஒரு சூப்பரான மஷ்ரூம் மஞ்சூரியன் கிரேவி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான சைட் டிஷ்ஷோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க.